ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆத்விக் ஆடியோஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு வியூன்னு எடுத்துக்கிட்டால், இதில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அக்ரலிக் பேனல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக. இதில் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும் லைட்டிங் வர்ற மாதிரியும், மிச்ச எல்லா கண்ட்ரோலுமே சாதா பிவிசி நாப் போட்டு சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ஸ்லிம் யூஎஸ்பி போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆஃபுக்காக லைட்டிங்கோடைய ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் யூஎஸ்பியும், அதுக்கப்புறம் ப்ரோலாஜிக் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செலக்டர் சுவிட்சும், அப்புறம் 3-way செலக்டர் சுவிட்சும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃப்ரண்ட் வியூ. வாங்க, பேக் வியூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆர்சிஏ சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ரெண்டு கூலிங் ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 4 ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு மெயின்ஸ் கார்டு, அப்புறமா ஒரு ஃபியூஸ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுதான் இதோட பேக் வியூ. இனி இன்சைடில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ. இதில் ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு 24/0/24 8 ஆம்பியரில் ஃபுல் காப்பரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே 12/0/12 ஆம்பியரில் ஒரு டேப்பிங் கிடைக்கிது, அதையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பவர் சப்ளை பிசிபின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கிளாஸஸ் பிசிபி தான் போட்டிருக்கோம். 24 வோல்ட்டுக்காக 63 வோல்ட்டு 10,000 MFT ரெண்டு சாம்வா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லாவே இருக்கும். அப்புறம் 35/10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 12 வோல்ட் செக்ஷனுக்காக ஒரு 3-nix டயோடும் 3-nix கெப்பாசிட்டருமே யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரோலாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வசந்த் ஆடியோஸோட ப்ரைம் ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஆடியோ கிளாரிட்டியும் சரௌண்ட் எல்லாமே கிளியராக இருக்கும், நல்லாவே இருக்கும். அப்புறமா ஒரு 6-channel கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பவர் ஆம்பிளிஃபயர்னு பார்த்தாக்கா, 12 டிரான்சிஸ்டர் போட்டு பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 சேனலுக்கும் 100 வாட்ஸும் சப்வூஃபருக்கு 100 வாட்ஸும் கிடைக்கும். இதில் வந்து டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 5200-1943 இந்த காம்போவில் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூஸை குறைக்கிறதுக்காக 2 கூலிங் ஃபேன், 3-inch ரெண்டு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இதோட இன்சைட் வியூவு. நீங்கள் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல்ஸு பிசிபி எல்லாமே பிசிபி போட்டு ப்ராப்பராக தான் ஒயரிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.